அன்பு மாணவர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் சந்தோஷம் அடைவோம். எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு நாங்கள் தர முன்பது ஆறாவது பாடத்தை படிக்கப் போகிறோம். அண்ணன பிள்ளை செல்வங்களே, நீங்கள் நாலாவது பத்திரிகை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? தொலைக்காட்சியிலே செய்தி மொழிகளை அவதானிக்கிறீர்களா? எத்தனை போராட்டங்கள் பார்த்தீர்களா? ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், தொழிற்சங்கங்கள் ஈடுபடுகிறார்கள். இப்படி பல நிறுவனங்கள் எங்களுடைய தேசத்திலே தங்களுடைய நீதிக்காக போராட்டங்களில் ஈடுபட்டு பல நஷ்டங்களை மக்கள் அனுபவிக்கிறதை பார்க்கின்றோம். மற்றொரு செயல்பாடு புகையிரத போக்குவரத்து சேவைகள் போராட்டத்தில் ஈடுபட்டது. இதிலே ஒருவர் புகை வண்டியிலிருந்து விழுந்து மறித்து போனதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் தங்களுடைய நீதிக்காக போராடுகிறதுனாலே தேசத்தின் மக்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் பார்த்தீர்களா? அருமையான பிள்ளைகளே, எங்களுடைய வேதாகமத்திலும் ஒரு நபர் மக்களுடைய நிலைமைக்காக நீதிக்காக குரல் கொடுத்தவர்களை பற்றி இந்த நாளிடம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அவர் யார் தெரியுமா? அவர் யாரும் அல்ல, ஆமோஸ். அநேகமாக இந்த ஆமோஸை பற்றி நாங்கள் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவ்வளவாக நாங்கள் விரும்புவதில்லை. முதல் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்களானால் நான் இங்கே தீ கொடுத்துவேன், அங்கே பற்றி எறியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறோம். எனவே இதை புரிந்து கொள்வதிலே சற்று சிரமம் இருக்கிறது. ஆனால் தர முன்பு மாணவர்களே, உங்களுக்கு வர நாட்களே உங்கள் பரீட்சைகள் இந்த புத்தகத்திலிருந்து அநேகமாக வர வாய்ப்பிருக்கிறது. ஆகவே புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். சரி, இந்த ஆமோஸ் எவ்வளவான ஒரு நீதியை குறித்து குரல் எழுப்பினார் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பதாக இவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாங்கள் காண்போம். ஆமோஸ் என்கிற விரைவாக்கினர் ஒருவர் சிறிய விரைவாக்கின நூல்களில் மூன்றாவது புத்தகம் இந்த ஆமோஸ் புத்தகம். பெத்லகேமுக்கு பக்கத்திலேயே சுமார் ஒரு 10 மைல் தூரத்திலே இருந்த தெக்கோவா ஊரைச் சேர்ந்தவர் இந்த ஆமோஸ். ஒரு சிறிய ஒரு கிராமம் மட்டுமல்ல, ஒரு ஏழையான மேய்ப்பன். ஏழைகளின் உணவாக இருக்கின்ற காட்டத்தின் பழங்களை விற்று தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறவர். ஒரு விவசாயியும் கூட. அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த இவர் ஒரு மேய்ப்பனாகவும் இருந்தார். கடவுளுக்கு பயந்து நடக்கின்ற ஒரு ஏழையானவர். அப்படிப்பட்ட இந்த ஆமோஸை கடவுள் தன்னுடைய வேலைக்காக அழைத்தார். தெளிவாக அவரோடு பேசினார். அருமையான பிள்ளைங்களே, வேதாகமத்திலே எங்கெங்கெல்லாம் எளிமையாக கடவுளுக்கு பயந்து தனித்து கடவுளோடு உறவாடுகிறவர்களை கடவுள் தன்னுடைய வேலைக்காக அழைத்திருக்கிறார். இது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்றபடியே. ஆகவே இங்கும் இந்த ஆமோஸை ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். இந்த ஆமோஸ் தென் தேசத்தைச் சேர்ந்தவர், அதாவது யூதா தேசத்தை சேர்ந்தவர். யூதா தேசத்தின் ராஜாவாக அந்த நாட்களிலே இருந்தவர் உசியா. அதே சமயம் இஸ்ரேல் ஆகிய வடதேசத்திலே ராஜாவாக இருந்தவர் இரண்டாவது யெரொபெயாம். இந்த பின்னணி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றால், நீங்கள் தரம் 9 மாணவர்கள். கிறிஸ்துவுக்கு முன் 8 நூற்றாண்டிலே நடுப்பகுதியிலே இந்த யூதா நாட்டில் இருந்து ஆமோஸ் உரை பணியை செய்ய அழைக்கப்பட்டார். யூதா தேசத்திலே இருந்த இந்த ஆமோஸை கடவுள் பணி செய்ய அழைத்த இடம் எது தெரியுமா? வடதேசத்திலே இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு. எனவே ஒரு பிரயாணத்தை அவர் மேற்கொண்டு இன்னொரு தேசத்திலே போய் அந்த மக்கள் மத்தியிலே கடவுளுடைய செய்தியை சொல்ல வேண்டியிருந்தது. சரி, ஏன் அந்த தேசத்திலே போய் இந்த அறிவாக்கை இவர் சொல்ல வேண்டியிருந்தது? அப்படியானால் இஸ்ரேல் தேசத்து மக்கள் கடவுளுடைய வார்த்தையை சரியாக கண்டுகொள்ளும்படியான ஒரு தேவை இருந்திருக்க வேண்டும் மக்களுக்கு. ஆனால் என்னவென்று பார்ப்போம். இஸ்ரேல் தேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நாட்களிலே மிகுந்த செல்வ செழிப்பாக இருந்த காலம், சமாதானமாக இருந்த காலம். ஆனால் அவர்களுடைய பாவம் பயங்கரமானதாக இருந்தது. செல்வந்தர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஏழைகளை சுரண்டி தாங்கள் தொடர்ந்து செல்வந்தர்களாகவே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய செல்வந்த வாழ்க்கையிலே மிகவும் சொகுசாக வாழ்ந்து வந்தார்கள். யானை தந்தத்தினால் கட்டைகள், தங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு, வெயில் காலங்களில் இன்னொரு வீடு, இப்படியாக மிகுந்த சொகுசோடு வாழ்ந்தாலும். ஆனால் ஏழைகளை சுரண்டினார்கள். ஏழைகள் கொண்டு வருகிற தானியங்களை மிகவும் குறைந்த விலையிலே வாங்கி அவர்களை கஷ்டத்துக்குள்ளாக்கினார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சொந்தமானவர்கள் என்று. ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை கற்பனைகளை விட்டு விலகி தங்களுக்கு இஷ்டமானபடி வாழ்ந்ததை இந்த பிரதேசத்திலே காணலாம். இவ்வாறான வாழ்க்கையை கண்டித்து உணர்த்தும்படியாக ஆமோஸ் யூதா தேசத்திலே இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்பப்படுகிறார். ஆமாம், அவர்களே, கடவுள் தன்னுடைய பணிக்காக மக்களை தெரிவு செய்யும் பொழுது அதுக்கு பொருத்தமானவர்களும் கடவுள் பயமுள்ளவர்களையும் தெரிவு செய்கின்றார். இப்படியான சூழ்நிலையிலே தான் கடவுள் யூதாவாகிய தென் தேசத்திலே இருந்து வாழ்ந்த இறைவாக்கினர் ஆமோஸை வடதேசத்துக்கு சென்று உரைக்கும்படி கட்டளையிட்ட பொழுது அந்த அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து சென்றவர் தான் இந்த ஆமோஸ். வடநாட்டிலே இருந்த கொடிய பயங்கரமான பாவ வாழ்க்கையை பற்றி தைரியமாக எடுத்து வைத்தார். ஏழை எளியவர்களுக்காக குரல் கொடுத்தார். கத்தர் இஸ்ரேலருடைய செயல்களை வெறுக்கிறேன் என்கிறதான வார்த்தைகளை தைரியமாக துணிந்து பறைசாற்றியவர் இந்த ஆமோஸ். இவருடைய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? இஸ்ரேலர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகிறவர்களை வெறுத்தார்கள், உண்மை பேசுகிறவர்களை இடித்தார்கள், ஏழைகளை நசுக்கினார்கள், வரிகளை விதித்து கொடுமைப்படுத்தினார்கள். எனவே இந்த ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக கத்தர் ஆமோஸுக்கு ஒரு பணியை கொடுத்தார். அருமையானவர்களே, அன்றைக்கு இஸ்ரேலர்கள் இந்த கீழ்ப்படியாதவர்களாக நடந்து கொண்டது, இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் இது பொருந்தக்கூடியது. நீங்கள் யார்? கடவுளுக்கு சொந்தமானவர்கள்.
கிறிஸ்து இயேசுவினுடைய பிள்ளைகள். பூமியிலே உள்ள எல்லா வம்சங்களிலும் உங்களை கடவுள் தன்னுடைய பிள்ளைகளாக தேர்வு செய்திருக்கிறார். ஏன்? இந்த பூமியிலே சமாதானத்தின் பிள்ளைகளாக உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தப்படும். ஆகினாலே நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு பயந்து அன்பன்றைக்கு கடவுள் உங்களை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறார்? உங்களுடைய குடும்பத்திலே கடவுள் என்னென்ன மாற்றங்களை செய்ய விரும்புகிறார்? குடும்பத்திலே கடவுளுக்கு பிரியமில்லாத விடயங்களை அகற்றும்படியாக கடவுள் உங்களுக்கு காண்பிக்கின்றவற்றை குடும்பத்தில் நீங்கள் உங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவர்களை குறித்து நீங்களும் சிந்திக்க இந்த ஆமோஸ் புத்தகம் எங்களுக்கு தூண்டுகிறது. ஆம் ஆம், அருமையானவர்களே, நீங்கள் கடவுளுடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை விசுவாசியுங்கள். இன்று சமுதாயத்திலே ஒரு சீரற்ற நிலை காணப்படுகிறது. அநேக பாடசாலைகள் இயங்க முடியாதபடி ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பிள்ளைகள் கற்க வேண்டிய இந்த காலத்திலே கற்றுக்கொள்ள முடியாதபடி வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமானால் உரிய இந்த நிலை மாற வேண்டுமானால் அவர்களுடைய தேவைகள் கடவுள் சந்திக்கத்தக்கதாக வழிநடத்தப்பட வேண்டும். எனவே தேசத்திலே அமைதல் உண்டாகும்படிக்கு உண்மையான தேவை உள்ளவர்கள் அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக நானும் நீங்களும் கடவுளிடத்திலே மன்றாடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் மக்களுக்காக இந்த சவாலான சூழ்நிலையில் கடவுளை மட்டுமே சார்ந்து கடவுளுடைய உதவியை நாங்கள் நாட அவரோடு இணைந்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, இந்த சவாலான சூழ்நிலையிலும் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, நாங்கள் நீதியாக நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அநியாயம் நாங்கள் செய்யப்படாது. நசுக்கப்படுகிறவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். சில சமயம் உங்களுடைய வகுப்பிலே ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள விளங்கிக்கொள்ள முடியாதபடி இருக்கின்ற மாணவர்கள் இருப்பார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் எல்லாரிடமும் பேச்சு வேண்டுகிறவர்களாக இருப்பார்கள். கவலைப்படுவார்கள், அழுவார்கள், வெளியிலே சொல்ல முடியாதபடி. அருமையானவர்களே, உங்களோடு கூட இயலாத மாணவர்கள் உங்களோடு இருப்பார்கள். அந்த மாணவர்களுடைய இயலாமையை நீங்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யவும் குரல் கொடுக்கவும் முன்வர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதனாலே தீமையை வெறுக்க வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும் என்பதிலே சந்தோஷப்பட வேண்டும். நீதியாக நடக்கிறதிலே எவ்வளவு சந்தோஷம் உண்டு என்பதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் தெரியும்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நீதியிலே கிடைக்கின்ற சந்தோஷம் இந்த உலகம் தர முடியாத சந்தோஷம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் நடந்து காட்ட வேண்டும். ஆம், நீதியை செய்கிறவர்களையும் நியாயம் செய்கிறவர்களையும் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே கடவுள் தேடுகிறவராக இருக்கின்றார். நானும் நீங்களும் திருமறையின் பிள்ளைகள் அல்லவா? இந்த திருமறையானது நேற்றும் இன்றும் நாளையும் எங்களுடைய வாழ்வுகளுக்கு பொருத்தமான வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் வாசிக்கும் பொழுது மட்டும்தான் அதில் உள்ள சரியான விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எப்படியான நீதியை கடவுள் நடப்பிக்க விரும்புகிறாரோ அதை வேதாகம வார்த்தை எனக்கு தெரியப்படுத்துகிறது. ஆகவே நான் வேதாகம வார்த்தையை வாசிக்கிறதிலே எனது நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே வேளையிலே வேதாகமம் எங்களுக்கு சொல்லுகிறது, அதே வேளையில் திருமறை எங்களுக்கு கோருகிறது, கடவுள்
வறியவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், துன்புறுத்தப்படுகிறவர்கள் இவர்களிலே அதிக கவனத்தை கடவுள் செலுத்துகிறார். அவர்களை அன்போடு அரவணைக்கிறவராக இருக்கிறார். பாவங்களை வெறுக்கின்ற ஆண்டவர் பாவிகளை நேசிக்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் இப்படிப்பட்டவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக, அவர்களை நேசிக்கின்றவர்களாக, அவர்கள் உபத்திரவப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற இடங்களிலே அவர்களை விடுவிக்கின்றவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்றார். எனவே அன்பான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? அன்பான மாணவர்களே, ஆமோஸ் புத்தகத்திலிருந்து நீ உங்களுடைய வாழ்வுக்கான படிப்பினையாக சொல்லுகிற சில விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாடமானது நாங்கள் கற்றுக்கொள்கிற திருமறை பாடங்கள் அனைத்துமே பரீட்சைக்கு மட்டுமல்ல, எங்களுடைய நாளாந்த வாழ்விலே எங்களை வணைந்து சரிப்படுத்துகின்ற ஒரு மேலான வாழ்க்கையை வாழும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை எவ்வளவு ருசி உள்ளது என்பதை ஆமோஸ் அறிந்திருந்ததினால்தான் இவ்வளவு ஒரு மேலான பணியை தைரியமாக செய்யக்கூடியதாக இருந்தது. அப்படியே உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான படிப்பினைகளை கேட்கிறீர்களா? இதோ முதலாவது, கடவுள் வறியவர்களை, துன்புறுத்தப்படுகிறவர்களை நேசிக்கின்றார், ஆகவே நானும் நேசிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒடுக்குகிறவர்கள், அவர்களை ஒடுக்குதல் செய்கிறவர்களை கடவுள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அவர்கள் சார்பாக கடவுள் பேசவும் இல்லை. ஆகவே அவ்வாறு துன்புறுத்துகிறவர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சரியானதை செய்ய குரல் கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, நீங்கள் வழிபடுகின்ற ஆலயங்கள், உங்களுடைய திருச்சபையிலே வழிபாடு முடிந்த பிற்பாடு திரும்பவும் நீங்கள் உங்களுடைய சொந்த இடங்களுக்கு அல்லது உலகத்துக்குள் போகிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய கடவுளோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆன்மீக வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த ஆன்மீக வாழ்வை உலகத்துக்குள் கொண்டு போக மறந்து போய்விட வேண்டாம். ஆலய வழிபாட்டிலே நாங்கள் கேட்கின்ற கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய செய்தி, அதை சுமந்து உங்களுடைய வாழ்விலே கடைப்பிடித்து அதோடு கூட நீங்கள் உலகத்துக்குள்ளே போக கடவுள் உங்களை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற செல்வம், வளங்கள், உணவு, இவை எல்லாவற்றிலும் எவைகள் எல்லாம் உங்களுக்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்ளுவதில் திருப்தி அடையுங்கள். நீங்கள் செய்து பாருங்கள், பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். சில வேளைகளே எனக்கு தேவையில்லாத பொருள் என்னுடைய வீட்டுக்குள்ளே வருஷக்கணக்காக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்னொருவர் அந்த தேவையோடு உங்கள் அருகிலே இருக்கிற ஒருவராக இருப்பார். அப்படியானவைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளுதலின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்தால்தான் அதை உங்களாலே உணர முடியும். எனவே இந்த படிப்பினைகளோடு கூட ஆமோஸின் புத்தகத்திலே கடவுள் காண்பிக்கின்ற வழியிலே ஆமோஸின் துணிவோடு, தைரியத்தோடு இந்த வாழ்க்கையை வாழும்படியாக கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார், என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். ஆகவே இந்த பாடத்துக்கூடாக மீண்டும் ஒரு மரண வசனத்தை உங்கள் மத்தியிலே தைரியமாக வைத்துவிட்டு போக விரும்புகின்றேன்.
என்ன தெரியுமா? ஆமோசின் புத்தகத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, நீதி என்கிறது வெள்ளத்தை போல புரண்டோட வேண்டுமா? அதே வேளையில் நேர்மை வற்றாத ஆற்றை போல ஊற்றெடுக்க வேண்டுமா? அதாவது வற்றாத ஆற்றை போல பாய்ந்தோட வேண்டுமா? ஆகவே நீதியையும் நியாயத்தையும் பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே நீதி இல்லாத இந்த உலகத்திலே நீதி வெள்ளத்தை போல ஓடும்படியான ஒரு வாழ்வு எங்களுக்கு காணப்பட வேண்டும். அதே வேளையில் நேர்மையானது வற்றாத ஆறாக பாய்ந்தோட வேண்டுமா? அப்பேற்பட்டதான ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். இதோ ஆமோஸ் 5:24. ஆமோஸ் 5:24. மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக. நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. அருமையானவர்களே, இவ்வாறான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிக்கும்படியாக நானும் கடவுளிடத்திலே மன்றாடுகிறேன். என்னுடைய வாழ்வும் இவ்வாறான நீதியும் நேர்மையும் நிறைந்த வாழ்வாக இருக்க கர்த்தரிடத்திலே எனக்கு என்னையும் அர்ப்பணிக்கிறேன். ஆம், அருமையான பிள்ளைகளே, இவ்வாறான வாழ்வு உங்களிலே பொங்கி பிரவாகிக்க உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். உங்களில் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த விதமான நேர்மை நீதி காணப்பட கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எனவே இந்த நாளிலும் உங்களிடமிருந்து விடை பெற்று மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.